இதுதான் அந்த அன்பிரேக்கபிள் மொபைல். மொபைலுங்க பாருங்க 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 மொபைல் பாருங்க மொபைலை பாருங்க 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 எல்லாமே வந்து அன்பிரேக்கபிள் பாருங்க. ஒண்ணுமே ஆகாது. இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட 100 மொபைல் இந்த கடையில வந்து அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து ஜஸ்ட் பாருங்க, நல்லா பாருங்க, எதுவுமே ஆகாது. இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் சொல்றாங்க, ஆனா வந்து என்ன நம்பவே முடியல. ஒன் பிளஸ்ல வந்து 10 ப்ரோ அது கூட வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ கிடைக்காது உங்களுக்கு, ஏன்னா எல்ஜி கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 13 ப்ரோ இது எவ்வளவு? 13 ப்ரோ 75 ரூபா பண்ணி தரலாம். பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்ப எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா 9th ஸ்டேட் காந்திபுரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல 9th ஸ்டேட்ல இந்த 4 முக்கு இருக்கு பாத்தீங்களா. அந்த 4 முக்குல இருந்து கிராஸ் கட் போற பக்கம் நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து செல்கேர்னு ஒரு மொபைல் இருக்கு. இந்த கடைக்கு ஏன் வந்தேன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே வந்து ஷாக் ஆயிருவீங்க. அப்படியே வாங்க, அப்படியே கேமரா பின்னாடி வாங்க, அங்கே நில்லுங்க. இதுக்கு மேல வராது, அங்கே நில்லுங்க. ஒரு ஷாக் இருக்கு உங்களுக்கு. இந்த கடையில வந்து அன்பிரேக்கபிள் மொபைல் இருக்குங்க. அன்பிரேக்கபிள் மொபைல் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத ஒரு மொபைல வந்து இந்த கடையில லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பீஸுக்கு மேல அவைலபிள் வச்சிருக்காங்க. இதுதான் அந்த அன்பிரேக்கபிள் மொபைல். மொபைலுங்க பாருங்க 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 பாருங்க. இதெல்லாம் அன்பிரேக்கபிள் மொபைலுங்க. தண்ணியில போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. தூக்கி போட்டு பந்தாடிட்டு நீங்க விளையாடலாம். வண்டி ஏறினாலும் ஒன்னும் ஆகாது. ஆண்ட்ராய்டு மொபைலுங்க. பேக் அந்த கீழே வந்துருச்சு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆண்ட்ராய்டு மொபைல், வாட்டர் ப்ரூஃப். இந்த மொபைல் கிட்டத்தட்ட 100 பீஸுக்கு மேல இருக்கு. ஜியோ கூட செட் ஆகும். மற்ற விஷயத்தை உள்ள போய் கடை உள்ள போய் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க மொபைல் பாருங்க மொபைல பாருங்க 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 எல்லாமே வந்து அன்பிரேக்கபிள் பாருங்க. ஒண்ணுமே ஆகாது. இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட 100 மொபைல் இந்த கடையில வந்து அவைலபிள் இருக்கு. ரேட்டு வந்து ஜஸ்ட் 6500 ரூபா மட்டுமேங்க. கேமரா, 4G, ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. அப்படிதானே? இப்போ நம்ம கடையோட ஓனர் வந்து மீட் பண்ணிடுவோம். உங்க பேர் என்ன ஜி? என்னோட பேர் ஜெயலானி. ஜெயலானி, இந்த கடை எங்க இருக்கு? கரெக்டான லொகேஷன் நீங்க ஒரு சொல்லிருங்க. கடை பாத்தீங்கன்னா காந்திபுரம் 9th ஸ்ட்ரீட்ல இருக்கு. இந்த 4 காரணம் அதுக்கு முன்னாடியே நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு. செல்கேர் மொபைல், செல்கேர் கடையோட பேரு. லொகேஷன் கொடுத்துருவோம். 9th ஸ்ட்ரீட் கான்டாக்ட் நம்பரும் கீழே கொடுத்துருவோம். கொடுத்துருங்க. சரி, இப்போ உங்க கடையில வந்து நான் நிறைய கடை மொபைல் கடை வீடியோ போட்டிருக்கேன். எண்ணில் அடங்கா கடை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோ போட்டிருக்கேன் மொபைல்ல. ஆனா இந்த மாதிரி மொபைல் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஹோல்சேலில் பண்ணியிருந்தேன். ரீட்டைலுக்கு இப்போதான் சரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யாருமே கொடுக்காத ஃபோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபோன் எங்கே இருந்து நீங்கள் தேடி? துபாயிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்க. இம்போர்ட், அதுவும் வந்து இவ்வளோ விலை கம்மியான 6500 ரூபா சொல்லி. கண்டிப்பாக அது கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வெறும் 6500 ரூபாய்க்கு கொடுக்கும். வாட்டர் ப்ரூஃப், அன்பிரேக்கபிள், எதுவுமே ஆகாது, ஒன்றுமே 4G சப்போர்ட் ஆகுது. 4G வோல்ட்டு, 4GB ரேமு, 64GB இன்பில்ட் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன் அதில் எல்லாமே வந்துடும். வெறும் 6500 ரூபா வாரண்டி. வாரண்டிங்கிறது செக்கிங் கேரண்டி, ரெண்டு செக்கிங் வாரண்டி, மற்றபடி எதுவும் கிடையாது. மற்றபடி ஒன்று அதை மட்டும் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க. இதுக்கு வந்து என்ன வாட்டர் ப்ரூஃபும் சரி, கீழே போட்டாலும் உடையாது. சரி ஓகே. இது இல்லாமல் இதில் என்னெல்லாம் கலர் வச்சுருங்க? எவ்வளோ நம்பர்ஸ் வச்சுருங்க சொல்லுங்கள். இது பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, ஒரு 100 குவான்டிட்டி. 100 குவான்டிட்டி இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கிட்ட வந்தீங்கன்னா அவரால் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ வாங்கி வச்சுங்க. இது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் உங்கள் கையில் வந்து அதிசயம். அசால்ட்டாக பேசி எடுத்து தூக்கி எறிஞ்சு விளாட்ல நீங்கள். ஒன்றுமே ஆகாது. இப்போ என்ன போட்டு போட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் மொபைலுங்க. சரி பிரதர், இது இல்லாமல் உங்கள்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே. டெமோ ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே. ஷீல்டு இருக்குது. எல்லா மாடல் யூஸ்டு ஃபோனு, டெமோ ஃபோனு, வேற ஷீல்டு, புது ஷீல்டு பேசு, புதுசு. சரி, 3 மொபைல் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெமோவை பத்தி பாத்துருவோம். டெமோ மொபைல் வந்து நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் எதுவும் உங்களை இன்ட்ராக்ட் பண்ண கிடையாது. என்னென்ன ஃபோன் வச்சிருக்கீங்க, அதோட ரேட் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. டெமோல பாத்தீங்கன்னா ஐபோன்ல டெமோ பாத்தீங்கன்னா எஸ்சி ஸ்டார்டிங் இருக்கு. எஸ்சி 32GB 7500 இருக்கு. பேட்டரி 85 அபோவ் வந்துடும். பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு, 128GB 12500, பேட்டரி 100 இருக்கும், பிராண்ட் நியூ புதுசு கண்டிஷனு. அது பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. 8 வந்து பாத்தீங்கன்னா 13000 வரும் உங்களுக்கு. 64GB 85 அபோவ் பேட்டரி இருக்கும். சரி, இப்போ நீங்க டெமோ பேசிருந்தீங்களா, இது வாரண்டி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா ஷாப் வாரண்டிங்கிறது 2 நாள். நீங்க என்ன போன் எடுத்தாலுமே எந்த புதுசே வாங்க ரெண்டு நாள்
இது இல்லாம நீங்க வீட்டுல போயிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா மாத்திக்கலாம் கண்டிப்பா மாத்திக்கலாம். சரி ஓகே, வேற 8 இருக்கு, அது ஒட்டி எக்ஸ் இருக்கு. எக்ஸ் பாத்தீங்கன்னா பாக்ஸ் கிட்டோட வந்துடும், ஃபுல் பாக்ஸ் கிட்டு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு 23,500 ரூபா 23,500 ரூபா 10x 64 GB 100 பேட்டரி இருக்கும். பிராண்ட் நியூ கண்டிஷன், செக் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கேஸ், 30-40 ரூபா கேஸ் கிடையாது. 500-600 ரூபா ஒருத்தர் கேஸ் வந்து அது ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஃப்ரீயா கண்டிப்பா ஃப்ரீயா 10x வாங்கினீங்கன்னா அது போக ஏர்பாட் நல்ல ஏர்பாட் இது ஃப்ரீ. பாருங்க மக்களே, 10x ஐபோன் நீங்க வாங்கினீங்கன்னா அது எவ்வளவு ரேட் நீங்க 23,000 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா மதிப்புள்ள கவர் ஃப்ரீயா தரங்க. ஐபோன் கவர் பிளஸ் ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீயா தரங்க. இதுவும் அது ஃப்ரீ தான், மாஸ்டர் காப்பி, ஒரிஜினல் காஸ்ட் காப்பி நல்லா இருக்கும். அது வந்து அது ஃப்ரீயா தரங்க. சரி ஓகே. அது போக இப்ப சார்ஜர் வரல அப்படிங்கிற போனுக்கு 20 வாட்ஸ் அடாப்டர் அது கூட கொடுக்குறீங்க. இது ஃப்ரீ தான். இது வாங்க போனா என்ன ரேட் வரும்? 1,500 ரூபா வரும். 1,500 ரூபா மதிப்புல இதை கூட வந்து ஃப்ரீயா தரும். சரி ஓகே, இது தூக்கி வச்சுங்க. வேற என்ன இருக்குங்க? அது போக எக்ஸ்ஆர் இருக்கு. எக்ஸ்ஆர் பாத்தீங்கன்னா இந்தியன் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிம் போடலாம், இன்னொரு சிம் இ சிம் வரும். இதுல பாத்தீங்கன்னா 2 சிம் அட் டைம்ல போடும். பிசிக்கல் டியூல் சிம் ஐபோன்ல வந்து பிசிக்கல் டியூல் சிமோட வந்துடும். 64 GB செட்டும் 20 வாட் சார்ஜரும் வந்துடும். உங்களுக்கு வெறும் 23,000 ரூபாய்க்கு தரலாம். அடுத்து 11 இருக்கு. 11ல பாத்தீங்கன்னா 64 GB பிராண்ட் நியூ கண்டிஷன், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். சொன்ன ஃப்ரீ எல்லாம் வந்துடும். உங்களுக்கு வெறும் 36,000 தந்துடலாம். 36,000 ரூபாய்க்கு 64 GB 11 இது 17,000 ரூபாய்க்கு 17,000 ரூபாய்17,000 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 ரூபாய்
இப்போ பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து இங்க பாருங்க, மொபைல பாருங்கண்ணே. இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் சொல்றாங்க, ஆனால் வந்து என்ன நம்பவே முடியல. இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன வந்து 10 Pro முதல்கொண்டு ஒன் பிளஸ்ல வந்து 10 Pro அது கூட வச்சிருக்காங்க. விவோட லேட்டஸ்டாக என்ன மாடல் வச்சிருக்கீங்க? விவோல X80 இருக்கு. X80 வச்சிருக்கீங்க, 10 days கலர் சேஞ்சிங் மொபைல் வச்சிருக்காங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மொபைல் வந்து எல்ஜி விங் மொபைலுங்க. உங்களோட போன், என்னோட போன், எனக்கு ரொம்ப பிடிச்ச போன், நான் யூஸ் பண்ற போன் இதற்கு பாருங்க, அதையும் காமிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட போன் வச்சுட்டு நம்ம கூட, இது என்னோட போனுங்க, இது வந்து இவங்களோட போனு பாத்தீங்களா. இது வந்து இப்போ கிடைக்காது உங்களுக்கு, ஏன்னா எல்ஜி கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன ரேட்டுக்கு நீங்க வைக்கிறீங்க? தலைவர் 23,500 தரலாம். 23,500 நான் வாங்கும்போது 52,000 ரூபா 23,000 ரூபாய்க்கு தராங்க. பாத்துங்க, இந்த மொபைல் இங்க அவைலபிள் இருக்கு. எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க பக்கத்துல ஐபோனே வச்சுட்டு அவன் நிக்கட்டுமே, அவனுக்கு முன்னாடி நீங்க இப்படி திறந்தீங்கன்னா போதும், அது செத்து போச்சு. அந்த அளவுக்கு லுக்கான ஒரு கெத்தான மொபைலுங்க இந்த கடையில இருக்கு. 23,500 என்ன இதுக்கு எதுவும் வாரண்டி? பாக்ஸ் சார்ஜர் இருக்கும். சரி, ஷாப் வாரண்டி 2 நாள் தான். ஷாப் வாரண்டி தான், ஏன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு கிடைக்காது. இது வச்சிருவோம் சரிங்களா. இது வந்து என்ன மொபைலுங்க? சாம்சங் ஃபோல்ட் ஃப்ளிப்பு ஃப்ளிப்பு மொபைல் பாருங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மொபைல் இது என்ன? 3 இது உங்களுக்கு வந்து 43,000 தரலாம். ஃபுல் பாக்ஸ் கிட் எல்லாமே வந்துடும். இதுக்கு வாரண்டி இருக்குங்களா? வாரண்டி இருக்குது, கம்பெனி வாரண்டி 2 மாதம் இருக்குது. கம்பெனி வாரண்டி இது கிடைக்கும், ஓகேங்களா? அது வாங்கிக்கலாம் நீங்கள்னா. இப்போ இது என்ன மொபைலுங்க? இது வந்து ஃபோல்டு டூ சாம்சங் ஃபோல்டு டூ சாம்சங் ஃபோல்டு. இது என்ன ரேட்டு? இது 60,000 ரூபா வரும். 60,000 ரூபா 60,000 ரூபா வரும். பிராண்ட் நியூ கண்டிஷன், இந்த போன வருஷம் மாடல் இது, ஆனாலும் இந்த கண்டிஷனில் இருக்கு, நீட்டான கண்டிஷனில் இருக்கு. வாரண்டி இல்லை, வாரண்டி முடிஞ்சிருக்கும். 60,000 ரூபா 60,000 ரூபா வாங்க போனால் என்ன ரேட்டுக்கு வரும்? இது இப்போ வரதில்லை, இப்போ 3 வந்துருச்சு. இது புதுசு வரும்போது என்ன ரேட்டில் இருக்கு? 1,00,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு இருக்கு. 60,000 ரூபாய்க்கு இருக்கு. கம்பெனி வாரண்டி முடிஞ்சு போச்சு, ஆனால் இவங்க நீங்கள் வந்து வாரண்டி கொடுக்கு, வாரண்டி செக்கிங் பண்ணி வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க மொபைல், அதனால் அருமையான மொபைல். இதெல்லாம் எல்லா போனுக்குமே வந்து செக்கிங் வாரண்டி இருக்கு, பயப்படாமல் வாங்கலாம். ஓகே, இப்போ இதை 3 காமிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மூலையிலேருந்து ஆரம்பிப்போம். ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லுங்க பார்ப்போம், ரேட் சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 5G தான் இப்போ வந்துட்டுருக்கு, எல்லாருமே 5G தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் வந்து 5G செக்மெண்ட்டில் ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ளே. என்ன மொபைல்? 15,000 எம்ஐயில் 11 லைட் எம்ஐ 11 லைட் 15,000 ரூபா வரும்.
15,000 மொபைல் மோட்டோல 14,500 5G 14,500 பாருங்க எப்படி இருக்கு பாருங்க விவோல 15,500 வரும் 15,500 விவோ 15,500 என்ன மாடல் இது இது T1 அடுத்து இதுல போக்கோ இருக்கு போக்கோ உங்களுக்கு 15,500 வரும் போக்கோ மொபைல் 15,500 எக்ஸ்போர்ட் 15,500 வரும் பல 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 இருக்கு பாருங்க பாருங்களேன் செகண்ட் ஹேண்ட் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கா இருக்கு இதெல்லாம் நல்ல கம்பெனி தான் எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பரா கேமிங் நல்லா இருக்கும் வாரண்டி இருக்கு கம்பெனி 11 மாசம் வாரண்டி இருக்கு 64 மெகா பிக்சல் கேமரா 11 மாசம் வாரண்டி இருக்கு இதை பத்தி சொல்லுங்க 108 மெகா பிக்சல் இது பாத்தீங்கன்னா 23 ப்ரோ இப்போ லேட்டஸ்டா வந்த மாடல் இது கூட 24,500 தரலாம் கம்பெனி வாரண்டி அதுக்கு வந்துடும் சரி ஓகே அடுத்து அது பாத்தீங்கன்னா 7 ப்ரோ இருக்கு இது ஹுவாயோட மொபைல் ஹுவாயோட மாடல் நல்லா கிடைக்கிறது ரொம்ப ரேர் இது அருமையான கம்பெனி இதெல்லாம் வந்து கல்ஃப்ல வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி P40 Pro உங்களுக்கு ஒரு 45,000 தரலாம் 45,000 வாரண்டி இருக்குங்களா வாரண்டி இருக்காது இருக்காது 45,000 தரங்க செக்கிங் வாரண்டி தரங்க நீங்க செக் பண்ணிட்டு போலாம் அருமையான மொபைல் எதுவுமே ஆகாது ஹுவாய் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடைக்கு தரமா வாங்கலாம் இது என்னது OnePlus 7 Pro ஓகே 25 ரூபா ஒரு 12 GB RAM ஓகே இது X80 48,000 ஆகும் ஆமா 12 GB RAM 48,000 இருக்கா 10 நாள் தான் ஆச்சு 1 இயர் ஃபுல் வாரண்டியோட கிடைக்கும் 48,000 ₹32 நாடு சி இருக்கு அதே 17,500 தரலாம் நாட் 2 இருக்கு உங்களுக்கு 21 ரூபாய்க்கு தரலாம் இது என்ன புதுசா இருக்கு இது 9R 10R புது மொபைல் இப்போ லேட்டஸ்ட் வாரண்டி இருக்கு அதுக்கு அப்புறம் இது ஒரு மாசம் ஆனது உங்களுக்கு என்ன ரேட் உங்களுக்கு ஒரு 33,000 தரலாம் 33,000 8 GB RAM புதுசா வாங்க போனா புதுசு 42,000 அதுக்கு மேல வருது ஆமா 10 ரூபாய் கம்மியில கிடைக்கும் 10 ரூபாய் கம்மியில கிடைக்கும் ஓகே வேற அதே மாதிரி பேசிக் மாடல் எல்லாமே இருக்கு விவோ V20 இருக்கு V70 Pro இருக்கு Y20 இருக்கு V23E இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 15 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ள வந்து செக்மெண்ட்டுக்குள்ள ஆமா எல்லாமே அதே மாதிரி எம்ஐல 12 Pro லேட்டஸ்டா வந்தது 67,000 பில்லு உங்களுக்கு ஒரு 48,000 தரலாம் 48,000 தரலாம் வாரண்டி இருக்கு வாரண்டி இன்னும் 11 மாசம் இருக்கு இன்னும் 11 மாசம் 11 மாசம் இருக்கு சரி ஓகே ஐபோன் ஐபோன்ல 13 Pro இதை விட்டீங்களே இதை பத்தி சொல்லுங்க OnePlus 10 Pro OnePlus 10 Pro 8 GB RAM எவ்வளவு வாரண்டி இருக்கு எத்தனை நாள் ஆச்சு இது 11 மாசம் கண்டிப்பா வாரண்டி இருக்கு உங்களுக்கு ஒரு 54,000 தரலாம் புதுசு வந்து 65 மேல 65 ரூபா பக்கம் வரும் சரி ஓகே அது இருக்கு ஐபோன் போயிடும் ஐபோன் 12 இருக்கு ஓகே 12 உங்களுக்கு 45 ரூபா வரும் 45 ரூபாய்க்கு ஐபோன் 12ங்க ஓகே இது 13 Pro இது எவ்வளோ 13 Pro 75 ரூபா பண்ணி தரலாம் 75 ரூபாய்க்கு 128 GB வாரண்டியோட லேட்டஸ்டாக உள்ள 13 Pro மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் 75,000 பண்ணி 75,000 பண்ணி தரீங்க வாரண்டி இருக்கு சரி ஓகே அடுத்து அதே மாதிரி கேமிங்கில் ஸ்பெஷல் ஃபோன் ROG 5S உங்களுக்கு 16 GB RAM இருக்கு இல்லையா ISGB RAM இதில் தான் வாரண்டி இருக்குமா வாரண்டி இருக்கு இனி 11 மாசம் வாரண்டி இருக்கு ஒரு மாசம் தான் யூஸ் ஆனது அதுக்கு மேலே என்ன அழகாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு 40,000 பண்ணி தரலாம் 40,000 தரீங்க 21 Ultra உங்களுக்கு ஒரு 50,000 பண்ணி தரலாம் இதுக்கு வாரண்டி இருக்கு வாரண்டி முடிஞ்சு சரி முடிஞ்சு இது 21 FE இது எவ்வளோ அது உங்களுக்கு 33,000 பண்ணி தரலாம் 33,000 பண்ணி தரீங்க இந்த மாடல் மட்டும் இல்ல எல்லா மாடலுமே வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கு எல்லாம் வந்துட்டே இருக்கு ஆமா காட்ட முடியும் சரி இப்போ நீங்க வேற இல்லாத மாடல் இப்போ உங்கள்ட்ட கடைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வர அன்னைக்கு உங்களுக்கு என்ன மாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா டெய்லியுமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க வைக்கிறேன் சரி இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா அவங்க நம்பர் சேவ் பண்ணி வைக்கணும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் அவன் நமக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணா போதும் ஹாயின் மெசேஜ் பண்ணா நான் கண்டிப்பா சேவ் பண்ணி சேவ் பண்ணிக்கும் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேங்க என்னென்ன மொபைல் அப்டேட் வருது அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஸோ ஹாய்னு நீங்க மெசேஜ் பண்ணிருங்க அவங்க சேவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் டெய்லி அந்த ஸ்டேட்டஸ்ல ரேட்டு போடுவீங்க ரேட்டோட வந்துடும் ரேட்டோட டீட்டெயில்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் ஸ்டேட்டஸ்ல சரி எல்லாம் வந்துருது நீங்க வந்து தாராளமா பார்த்து வாங்கிக்கலாம்
டேப்ல ஏ செவன் ஆம் டேப்லும் எல்லா மாடலும் இருக்கு, ஐபேட் இருக்கு, டேப் இருக்கு, லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே வந்துருக்கு. ரைட்டு, டேப்ல வந்து ஏ செவன் 12,000 பண்ணி தரலாம். 12,000 பண்ணி தரீங்க. இது டேப்ல ஐபேட்ல வந்து 8th ஜென் கவனிச்சேன். வாரண்டி 2 நாள் தரேன்றீங்க, வாரண்டி முடிஞ்சு போச்சு, கம்பெனி வாரண்டியும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னே நிறைய வீடியோ போட்டதில் வந்து 100 நாள் வாரண்டி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் நான் வீடியோ. 2 நாள் நீங்கள் வாரண்டி கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இவங்க ஏமாத்துறாங்களோ இருக்குமா இருக்கு. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக அந்த டவுட்டை நீங்கள் தான் கிளியர் பண்ணணும், நான் பண்ண முடியாது. சொல்லுங்கள். 2 நாள் செக்கிங் கார்டுன்னு ஏன் கேட்குறேன்னா, நான் ஒவ்வொரு பொருளுமே வந்து கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ்க்கு தான் எடுக்கிறேன், எல்லாமே வந்து நான் செக் பண்ணி எடுக்கிறேன், அதில் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதுங்களா? நான் விற்கிற பொருள் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டு தான் விற்கிறேன். ஏன் 2 நாள்னா கஸ்டமரோட ஒரு திருப்திக்காக நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பை மிஸ்டேக் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல யூஸ் பண்ணவங்க ஒரு சில அப்டேட் மாடல் வரும்போது அவங்களுக்கு முதல் யூஸ் பண்ண போனை விட நான் இப்ப வாங்கின போன் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அதனால ஏதோ இஷ்யூஸ் வரலாம். சரி, என்ன இஷ்யூ வந்தாலும் மாத்தி தந்துடும். 2 நாள் 2 நாள்ல வந்து ப்ராப்ளம் வந்தா பெரிய ஒரு போன் கொடுக்குறோம், ஒரு போன் கொடுக்குறோம், பெரிய போன் வாங்கியிருக்காங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உற்ற மாட்டோம், வாங்கி அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான தேவைகளை முடிச்சு தந்து தான் விடுவோம். மறுபடியும் அதுக்கு பணம் கேட்பீங்களா? இல்லை, அது பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்க கீழே போட்டு உடஞ்சு போச்சு அதெல்லாம் கிடையாது, அதுக்காக நாங்கள் பண்ணி தர மாட்டோம். மொபைலில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து 2 நாள் சொல்கிறாங்க, ஆனால் 1 வீக் ஆனால் உடனே வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி தருவாங்க. சரி, ஓகே, கடைக்கு வந்து வாங்குறதுக்கும் பிரச்சனை கிடையாது, ஆன்லைன் மூலம் வாங்கணும் ஆசைப்பட்டா அதுக்கு என்ன சொல்லி? கண்டிப்பாக கொரியர் வந்து எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்கும் கொரியர் வச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணிட்ட அப்புறம் ஏமாத்திட்டீங்கன்னா அது உறுதியாக நடக்கவே நடக்காது. நடக்காதுன்னா அதுக்குண்டானது அது எல்லாமே அவ்வளோதான், செய்ய முடியாது. அந்த மாதிரி ஏமாத்துன்னு நினைக்கிறவங்க வந்து இவ்வளோ பப்ளிக்காக வீடியோ போட மாட்டாங்க. கண்டிப்பாக என் கடை வந்து 9வது தெருவில் இத்தனை பேர் இல்லை என் கடை இருக்குன்னு எவனும் வீடியோ போட மாட்டான். ஏமாத்து கண்டிப்பாக கண்டிப்பாக மூடி மூடி தான் வியாபாரம் பார்ப்பான், அதனால ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி ஏமாத்தினாலும் உடல் போடுறது கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக இல்லை. சரி, ஓகே, மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, நல்ல மொபைல் கொடுங்க. கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் கொடுக்கணும்னு சொல்லி தான் மேக்ஸிமம் நம்ம கிட்ட பாக்ஸ் கிட்டோட ஃபோன் தான் இருக்கும். ஓகே, நான் ஒரு சின்ன சஜஸ்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அன்பிரேக்கபிள் மொபைல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஏன்னா ஒரு புதுமையான மொபைல் நீங்கள் வாங்கிட்டு கெத்தாக வந்து சீன் போடலாம், அந்த மொபைல் தாராளமாக வந்து வாங்க. டெமோ பீஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த டெமோ பீஸுக்கு 2 நாள் வாரண்டி, அது வாங்கலாமா வேணாமா டவுட் இருந்துச்சுன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைலில் வித் வாரண்டியோடு பாக்ஸ் பீஸு 1 மாதம் யூஸ் பண்ணது, 10 நாள் யூஸ் பண்ண மொபைல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். தாராளமாக இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு இஎம்ஐ எதுவும் போடுறீங்களா? இஎம்ஐ இப்போ ஆப்ஷன் இல்லை, ஃபியூச்சரில் வர சான்ஸ் இருக்கு. இஎம்ஐ இல்லை, ஓகேங்களா? அதனால் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கணும் ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம், அன்பிரேக்கபிள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம், டேப் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம், ப்ளஸ் டெமோ மொபைல் வந்து யாருமே யூஸ் பண்ணாத ஒரு மொபைல், கம்பெனிலேருந்து டைரெக்டாக வர்றது, கம்பெனியோட வாரண்டி கிடைக்காது. அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி தரவா செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எல்லா மொபைலையும் வந்து செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் சிஸ்டம் நல்லா வந்து அழகாக ஈஸியாக பண்ணிடலாம். பேட்டரி எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, டச் எல்லாம் ஒர்க் ஆகுது, எல்லாத்தையுமே நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை பயப்பட தேவை கிடையாது. இவர் கடையில் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு அடுத்து இன்னும் நிறைய கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக, ஓகேங்களா? அது பார்த்துங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் ஏமாத்துனாங்க தப்பு தானே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உடல் போகிறது கிடையாது, அந்த கமெண்ட்டை முத்திரை குத்தி மேலே தூக்கி வச்சுருவோம், ஓகேங்களா? கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த கடைக்கு போகாதப்பா, இவன் வந்து ஏமாத்துவான், இந்த கடைக்கு போகாதுன்னு எழுதினீங்கன்னா அதை முத்திரை பண்ணி வச்சுருவேன், அதை பார்த்துங்க, ஓகேங்களா? அதில் வந்து சில கமெண்ட் வந்து வேணும்னு போடுறவங்களுக்கு இருப்பாங்க, அதையும் நான் பார்ப்பேன், எனக்கு தெரியும் யார் வேணும்னு போடுறாங்க, யார் இந்த மாதிரி எனக்கு தெரியும். கரெக்டான கமெண்ட்டை வந்து நான் இது பண்ணி வச்சுட்டேன். நல்ல கமெண்ட்டு இருக்கும், கெட்ட கமெண்ட்டும் இருக்கும். எது நல்ல கமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல கடன் அர்த்தம், கெட்ட கமெண்ட் 2-3 இருந்துச்சுன்னா அதை எதுவும் வர செய்ய முடியாது, அதை இன்னொரு பண்ணிங்க. ஸோ மொபைலில் வந்து இவ்வளோ வெரைட்டி வந்து வச்சுருக்காரு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து. லேட்டஸ்ட்டாக 10 நாளைக்கு முன்னாடி வந்த மொபைலில் இருந்து கூட, அந்த காலத்து மொபைல் கூட தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத மொபைல் கூட இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுங்க? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டக்குனு ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணிங்க, சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள்.
டக்குனு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஓகேண்ணா. ஓகே, வேற ஒன்று சொல்லணும் விரும்புறீங்களா மக்களுக்கு? இல்லை, என்னோட ஃபோன் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும், கண்டிப்பாக மக்கள் வந்தாங்கன்னா ரேட் வைஸாக என்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க, நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்து செய்யுங்க ஓகேங்களா. வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.